வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நலமுடன் உலக காந்த ஞானி வேதாத்ரி மகரிஷினுடைய அருள்பெரும் கவியிலிருந்து இன்றைய ஒரு சிந்தனை படையல் தெய்வத்திற்கு அல்ல என்ற தலைப்பில் தேவையற்ற முழு முதலே தெய்வமென்று பாடுகின்றாய் தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு ஏன் யாருக்கு தேவையுள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டாய் இவற்றை தெய்வநிலை நினையோடு தூய்க்கும் முறையே படையல் எனப்படுகிறது என்கிறார் அதாவது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கிய இறைவன் முழுமுதற் பொருளாக தெய்வம் என்று பாடுகின்றோம் போற்றுகின்றோம் அவனுடைய திருவடியை வணங்குகின்றோம் ஆனால் தேங்காய் பழம் படையல் எல்லாம் வைத்து நாம் அவனுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம் அதோடு உயிர்களையும் சிலவற்றை நாம் அர்ப்பணம் செய்கின்றோம் இப்படி செய்கின்ற பொருள்களெல்லாம் யாருக்கு என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார் உண்மையிலேயே இந்த பொருள்களெல்லாம் இறைவன் உண்டுவிட்டால் அடுத்த நாள் நீங்கள் படையல் இடுவீர்களா சித்தி இதை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரிகளை சான்றோர் பெருமக்களை சிந்தனையாளர்களே இப்பொழுது உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு படையலை நீங்கள் தயார் செய்து விட்டீர்கள் ஒரு இமாஜினேஷன் செய்து பாருங்கள் அத்தனை பொருள்களும் இறைவனுக்காக நான் அர்ப்பணத்தோடு செய்கின்றீர்கள் இது இறைவனுக்கு நான் படையலிட வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள் சரி ஓகே செய்து வத்தி செய்து அதை அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து ஒரு பயபக்தியோடு இறைவனுக்கு முன்னாடி வைத்துவிட்டு கற்புர எல்லாம் காட்டி மணியெல்லாம் அடித்து இறைவனை நினைத்து பாடி அழைத்து கண்களை மூடி நீங்கள் இறைவனிடம் உங்களுடைய சங்கல்பங்களை செய்கிறீர்கள் சரி இது ஒரு முப்பது செகண்ட் இல்லை ஒரு நிமிடம் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த சங்கல்பம் முடிந்த பிறகு நீங்கள் எல்லாம் கண்களை திறந்து பார்க்கிறீர்கள் நீங்கள் அன்பும் கருணையோடு இறைவனுக்காக செய்த பலகாரங்கள் அனைத்தும் இறைவன் உண்டுவிட்டான் இப்பொழுது என்ன செய்வீர்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமல்லவா இறைவனாவது உண்ணுவதாது பாருங்கள் உங்களுக்குள்ளேயே இருவேறுபட்ட கருத்துக்கள் முதலில் நீ இறைவனுக்காகவே நான் செய்கின்றேன் என்றீர்கள் பின்பு படையலிட்ட பிறகு இறைவன் அதன் உண்டுவிட்டால் இறைவன் எப்படி வந்து உண்ணுவான் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டது அப்பொழுது இறைவன் இருக்கிறானா இல்லையா என்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே தொக்கி நிற்கிறது அப்பொழுது செய்கின்ற பொருள்களெல்லாம் யாருக்காக நான் என் சுற்றம் என் குடும்பத்தார் நல்லபடியாக உண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்காக அப்பொழுது எதை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் உயிர்களை இறைவனுக்கு கொடுப்பதனால் இறைவன் ஏதாவது நன்மைகளை செய்துவிடுவானா இல்லை அங்கே பாவ மூட்டைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பு சகோதர சகோதரிகளே நான் செய்வது என் இறைவன் பெயரால் நாங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நன்னெண்ணத்தோடு செய்து இறைவனுக்கு ஒரு நைவேத்தியம் செய்துவிட்டு இறைவன் பார்த்த உண்டு சுவாசித்த பொருளை நாங்கள் உண்ணுகின்றோம் எங்களுக்காக தான் அது இறைவனால் கொடுக்கப்பட்டது ஆக அது இறைவன் பெயரால் நாங்கள் உண்ணுகிறோம் நாங்கள் ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழ வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதுதான் படையல் தெய்வத்திற்கு அல்ல படையல் மனித மனிதனுடைய திரு வயிற்றுக்கே என்று உணர்ந்து கொண்டு செயல்படுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நலமுடன்